வெல்கம் பேக் டு சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர். திஸ் இஸ் இலக்கியா பாஸ்கரன். இந்த அகடமிக் இயர்க்கான 2024-2025 ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஒன் பை ஒன்னாக பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் மெட்டீரியல் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். லாஸ்ட் இயர்லேருந்து இந்த இயருக்கு வந்து புக்ஸ் எந்த சேஞ்சஸும் இல்லை. இருந்தாலும் நம்ம மெட்டீரியலில் இன்னும் காம்பேக்டாக மினிமைஸ்டாக எந்தெந்த கொஷின்ஸும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசித்து சில சாப்டர்ஸு சில கொஷின்ஸ் தேவையில்லாத பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிவிட்டு பசங்க படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். முக்கியமாக அந்த ஃபஸ்ட் லெசனில் நம்ம பார்த்துருப்போம், 5 மார்க்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்திருக்கும். ஸோ அதையும் நாங்கள் வந்து ஓரளவுக்கு கட் ஷார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராமிங் கொஷின்ஸில் எது இதெல்லாம் மினிமைஸ்டாக பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியலுக்கும் இங்கிலீஷ் மீடியம் புக்குக்கும் தமிழ் மீடியம் புக்குக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் மெட்டீரியலுக்கும் இந்த இயர் மெட்டீரியலுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். யார் யாரும் லாஸ்ட் இயர் மெட்டீரியல் சப்போஸ் எடுத்திருந்தாலும் நீங்கள் இந்த மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி ஸோ இதில் இருக்கிற சேஞ்சஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் நிறைய வேரியேஷன்ஸ், அதாவது ஓரளவுக்கு வேரியேஷன்ஸ் வந்து கொஷின் வைஸில் இருக்கும். ஒரு சில கொஷின்ஸ் வந்து நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்கோம், உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக கொடுத்துருக்கோம். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2019 நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றதுக்கு ஃபுல் ஃப்ளெஜான மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிஎஸ் நாலேஜ் ஓப்பனர் மூலியமாக தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நிறைய பேர் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்கலாம், இருந்தாலும் இதோடைய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2000 நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும். நாங்கள் எப்பயிலேருந்து பாடசாலை அண்ட் நம்ம கல்வியில் வந்து ஃபஸ்ட் என்னோட மெட்டீரியல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணோம், அதுவுமே ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் எதுவுமே ப்ரொடெக்ட் பண்ணாமல் தான் பண்ணோம். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து அதை காப்பி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இதோடைய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம 2018-19 இந்த மெட்டீரியல், அதாவது இந்த புக்கு புதுசாக நம்மளுடைய சிலபஸ் மாறினதுலேருந்து 11th and 12th C++ and Python புக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸாக இருந்ததை வந்து சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பாயிண்ட் பை பாயிண்ட்டு எதுவுமே பேராகிராஃபாக இல்லாமல் எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு நம்ம பார்த்து ரொம்ப அனலைஸ் பண்ணி ரொம்ப 1 இயர் ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு நம்ம பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்டீரியல். இப்போது இதை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது, வருத்தமாக இருந்தது. நிறைய மெட்டீரியல்ஸ் பார்க்குறப்ப அது அவங்களோட நேம் அவங்களுடைய இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் யூஸ் பண்ண டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இதோட பேஸ் வந்து யார் எங்கேருந்து போட்டிருக்காங்க, எந்த அகடமிக் இயர்லேருந்து போட்டிருக்காங்க. நம்மளோட மெட்டீரியல்ஸ் 1 by 1 பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. நிறைய டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் நமக்கு சொல்கிறாங்க. ரிசல்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2019 அப்புறம் நம்மளோட மெட்டீரியலுக்கு அப்புறம் தான் நிறைய வாஸ்ட் சேஞ்சஸ் இருந்துச்சு. நம்மளுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸில் அபோவ் 98-99% ஓவரால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் நம்பர் சப்ஜெக்டில் மட்டும்தான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் மட்டும்தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்டம் பர்சன்டேஜும் நம்மளோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்டில் மட்டும்தான் வந்திருக்கு. வேறு எந்த சப்ஜெக்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த சப்ஜெக்ட் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளோட மெட்டீரியல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன் மேடம் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஏன்னா இப்போது சமீப காலமாக நாங்கள் பார்க்குற விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப வந்து ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் எங்களுடைய ஆதங்கத்தை இது மூலியமாக சொல்கிறோம் அப்படின்றது தான். ஒரு நான் ரொம்ப நாள் உங்ககிட்ட எதுவுமே வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டேன், சார் தான் பண்ணியிருப்பார். இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வருத்தம் அதிகமாக இருந்தது. நம்ம இவ்வளோ தூரம் பண்ணி இதை வந்து நம்மளுடைய சிலபஸை நம்மளுடைய மெட்டீரியலை வந்து நிறைய பேர் இப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய புக்கு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனும் சரி கம்ப்யூட்டர் சயின்ஸும் சரி ரொம்ப ரொம்ப டஃப்பான சிலபஸ், அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி மினிமைஸ் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக கொண்டு சேர்க்கறதுக்காக தான். நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லை, உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். யாருக்கு எந்த ஹெல்ப்னாலும் உடனே எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்டாங்க, நம்ம மெட்டீரியல்ஸ் அப்படியே உடனே தான் நம்ம ஃபார்வர்ட் பண்ணிகிட்ருந்தோம். அதே மாதிரி கண்டென்ட் நம்ம அடிக்கடிக்கு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்காக இருக்கட்டும், ஆஃபியல் எக்ஸாமாக இருக்கட்டும், ஆனுவல் பப்ளிக் எக்ஸாமுக்காக இருக்கட்டும், நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸை வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கான உங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களோட மெட்டீரியல்ஸை வந்து எங்களோட வெப்சைட்டில் எல்லாமே வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதை வந்து நீங்கள் பாருங்கள் வெப்சைட்டில் எது எதெல்லாம் இருக்கோ
உங்களுடைய மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். நம்மளுடைய இயர் வைஸ் மெட்டீரியலுமே இங்கே இருக்கும், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12th சிஎஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், 12th சிஏ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், 11th சிஎஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், 11th சிஏ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம். ஸோ அதே மாதிரி சிஎஸ்ஸோடைய சிஎன் அண்ட் சிஎஸ் அண்ட் சிஏடைய கொஷின் பேங்க்கும் நம்ம இங்கே வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். இந்த வெப்சைட் வந்து லாஸ்ட் 1 இயர் 1.5 இயர்ஸாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எங்களால் யூடியூப் மூலயமாவே நிறைய பேர் எங்களால் ரீச் பண்ண முடியல, எங்களோட மெட்டீரியல் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகலை. அதாவது டீச்சர்ஸ் பாஸ் பண்ணி எங்களோட மெட்டீரியல்ஸ் வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ரீச் ஆச்சு. அது இன்னும் கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த வெப்சைட் வந்து பண்ணிகிட்ருக்கிறோம். வித்தவுட் எனி எங்களுக்கு ப்ராஃபிட்டெல்லாம் நம்ம பார்த்துலாம் எதுவுமே பண்ணல, எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம. இதில் நீங்கள் ஓப்பன் சோர்ஸ் நீங்கள் அப்படியே கொடுத்தாலே உடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸி டு கெட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் பாருங்கள், எங்களோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மெட்டீரியல்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக சந்தேகமோ இல்லை ஏதாவது குவரீஸோ இல்லை ஏதாவது ஆப்ளிகேஷன்ஸ் இல்லை ஏதாவது தவறுகள் இதில் ஏதாவது இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ எங்களுடைய இமெயிலுக்கோ மெசேஜ் பண்ணுங்கள், அல்லது இதிலேயே வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாலும் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். மெட்டீரியல்ஸ் பாருங்கள். இதுக்கப்புறம் 1 by 1 டுவெல்த்து சிஎஸ் தமிழ் மீடியம் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் 12th சிஎஸ் இங்கிலீஷ் மீடியம், 12th சிஏ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், அதேமாதிரி 11th சிஎஸ் அண்ட் சிஏ இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். வெப்சைட்டில் எல்லாமே போடுவோம். அதே மாதிரி யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வெப்சைட்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.